ஹாய் கைஸ், வெல்கம் யூ ஆல். ஐஃபோனை பார்த்து ஆண்ட்ராய்டு வந்து எப்படியெல்லாம் வந்து காப்பி அடிச்சிருக்காங்க, இனி எப்படியெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டு மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி வர ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் அவங்க சார்ஜரை கூட கொடுக்காம விடுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 12 சார்ஜர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலை. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, சார்ஜர் வந்து ஐஃபோன் 12 கிடையாது, சார்ஜர் கிடையாது, இயர்ஃபோன்ஸ் கிடையாது, 3.5 ஜாக் வந்து எப்போவோ எடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 மட்டும்தான், வெறும் ஐஃபோன் 12 ஃபோனை மட்டும் வச்சு கொடுத்துருவாங்க, கூடவே ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுக்குறாங்க. அது வச்சு கொடுக்குறாங்களே, நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே, ஒரு சார்ஜர் அடாப்டர் கூடவா அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இவேஸ்ட் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து என்விரான்மெண்ட்டுகளுக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்க்காக நாங்கள் வந்து இவேஸ்ட்டை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து எந்த விதத்தில் வந்து இதுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான பதில் அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லையும் சார்ஜர் வந்து கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா நம்ம தான் வந்து வெளியே போய் சார்ஜர் வாங்கிக்கணும். இப்போ ஐஃபோன் சார்ஜர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 மேலே கண்டிப்பாக 4000-5000 அந்த மாதிரி வரும் ஒரிஜினல் ஐஃபோன் சார்ஜர்ஸ். ஒருவேளை இதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு காசு கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களான்னு தெரியல. இதே மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்லையும் மாறிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஏற்கனவே வந்து 3.5 mm ஜாக்கை வந்து ஐஃபோன் 7 வந்து ரிமூவ் பண்ணனால ஃபஸ்ட்டு வந்து 1+60 ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் P20 Pro அந்த மாதிரி நிறையா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸில் வந்து 3.5 mm ஜாக்கை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து இனிமேல் காசு போட்டு சார்ஜர் வாங்குற மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி நிலைமையும் வரலாம். நம்ம இதுவரைக்கும் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 inches மேலே தான் வந்து நம்ம இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இப்போ ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.4 inches ஆப்பிள் 12 மினி அப்படிங்கிற மொபைலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் 12 கூடவே ஆப்பிள் 12 மினி அப்படிங்கிற மொபைல் லான்ச் ஆச்சு. ஐஃபோன் 12 வந்து 6.1 inches, ஐஃபோன் 12 மினி வந்து 5.4 inches. வெறும் இந்த டிஸ்பிளேல மட்டும்தான் வந்து மாற்றம். பட் அதே A14 5mm பயானிக் சிப் செட்ஸ் தான் வந்து ரெண்டு மொபைலே கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஒன்று தான், பட் வெறும் இந்த டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து மாறி இருக்கு. இப்போ இருக்கிற ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 6 inches மேலே தான். பட் இப்போ அதே மாதிரி வந்துட்டு ஆண்ட்ராய்டும் வந்துட்டு சைஸை வந்து ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குள்ள கம்மி பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம வந்துட்டு கெஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காம்பேக்டாக இருக்கணும், ஸ்மால் சைஸாக இருக்கணும், பட் ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இது வந்து ஒரு கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. பட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனே இனிமேல் வர ஃபுல் நிறையா எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வந்து ஃபுல்லாக கம்மி சைஸுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா சில பேர் வந்து மொபைல் எனக்கு பெருசாக இருக்கணும், நான் வீடியோஸ்லாம் கூட செமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்குது. ஓகே, பார்ப்போம் எப்படி நடக்கு, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐஃபோன் 12 நியூவாக ரிலீஸ் பண்ண ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டால்பை விஷன், டால்பை அட்மோஸ் தானே கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் டால்பை விஷன் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. டால்பை விஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு ஒரு லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு டிம்மாக இருக்கலாம், இன்னொரு லொக்கேஷனில் வந்து அதே வீடியோ வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கலாம், கேமரா லைட்னிங் எல்லாமே. இப்போ அது இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டால்பை விஷன் இந்த டெக்னாலஜி வந்துட்டு டேட்டா அந்த ரியல் டைமில் அந்த டேட்டாவை வந்து ஃபுல்லாக டைனாமிக்காக ப்ராசஸ் பண்ணி அதை என்கோட் பண்ணி வச்சுக்கும். இதை வந்துட்டு அந்த வீடியோக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். ப்ரொவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரியல் டைமில் அந்த வீடியோவோட டெம்ப்ரேச்சரு எக்ஸ்போஷர் இதெல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கும். கண்ட்ரோல் பண்ணி அந்த வீடியோ குவாலிட்டி இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ்டாக அந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுவாக வந்து கரெக்ட் பண்ணி அந்த குவாலிட்டி இந்த பிக்சர் குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவாக கொடுக்கும். இது வந்து எதுக்கு அட்வான்ஸ்னு பார்த்தீங்கன்னா HDR10+ அட்வான்ஸ். இது வரைக்கும் HDR10+ தான் இந்த மாதிரி வேலை வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் HDR10+க்கும் இந்த டால்பை விஷனுக்கும் என்ன ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, அந்த HDR10+ வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஒரு லொக்கேஷனில் வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு நீங்கள் அந்த சீன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட எக்ஸ்போஷர் டெம்பரேச்சர் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் வந்து மற்ற ஒரு இடத்துக்குலாமே டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். பட் டால்பை விஷன் அப்படி கிடையாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரே வீடியோவை நீங்கள் வேறு வேறு லைட்னிங் கண்டிஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலோ வேறு ஒரு எஃபெக்ட்ஸ் எக்ஸ்போஷரில் நீங்கள் வந்து அந்த வீடியோ எடுத்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோவை வந்து கரெக்ட் பண்ணி ஃபுல்லாக வந்து நல்ல குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து இந்த டால்பை விஷனோட ஒரு அட்வான்டேஜ். இதை வந்துட்டு ஆண்ட்ராய்டு வந்து எடுத்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் யூசர்ஸ்க்கு இன்னுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு
டெக்னாலஜியாக இருக்கும். பட் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் நார்மலாக இருக்கிற ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸில் கொடுத்துட முடியாது. இது வந்து ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் வரும். லைக் ஸ்னாப் ட்ராகன் 865 ப்ராசஸஸ் அந்த மாதிரி ப்ராசஸர், ஹை எண்ட் ப்ராசஸர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜி வந்து அவங்க வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இந்த டெக்னாலஜிக்கு வந்து ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும் மொபைல்ஸில். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸஸ்க்கு மட்டும்தான் இந்த டெக்னாலஜி வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, டால்பே கிட்டே நிறைய காசு கொடுத்து வாங்கினா தான் அந்த இந்த டெக்னாலஜி வந்து டால்பே கிட்டேருந்து வாங்க முடியும். டால்பே அட்மோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி தான் டால்பே விஷன். அவங்க கிட்டேருந்து இந்த ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப செலவு பண்ணால் தான் இந்த ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க கிட்டேருந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்க்கு வந்து எடுக்க முடியும். இதை வந்து மேபி சாம்சங், ஹோவை போன்ற பெரிய பெரிய பிராண்ட்ஸ் வந்து இதை கொண்டு வரக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஒரு கம்மி விலையான, கம்மி விலை மீன்ஸ் ஒரு 22-30 தௌசண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஆண்ட்ராய்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டு அப்போவே வந்துட்டு விஆரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் விஆரில் ஒர்க் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து அதுக்கு மேலே ஏஆரில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே வந்து ஆப்பிள் வந்துட்டு ஆண்ட்ராய்டெலாம் விஆர் ஆப்ஸை வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போவே வந்து ஐஃபோன் வந்து டேரெக்டாக ஏஆருக்கு போயிட்டாங்க. ஏஆர் விஆர் அண்ட் ஏஆர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. விஆர் என்ன பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட், ஒரு ஹெட்செட் இருக்கும், அந்த ஹெட்செட்டில் உங்கள் மொபைல் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அது அந்த ஒரு விர்ச்சுவல் வேர்ல்டில் வந்து உண்மையாக இருக்க முடியும். லைக் விர்ச்சுவல் கேம்ஸ் அந்த மாதிரி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இப்போ ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஃபாரஸ்ட்குள்ளே நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக நடக்கிற மாதிரி அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், அதுதான் வந்து விஆர். அண்ட் ஏஆர் என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸில் இந்த மாதிரி ரேபிட்டோட ஹெட் மாதிரி, அப்புறமா மீசை அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க ஃபோட்டோஸில் வந்துட்டு எப்படி வருது அந்த கேமராலேருந்து வருதுல்ல, அதுதான் வந்துட்டு ஏஆர். இது இந்த இதான் வந்து இந்த ஏஆர் அண்ட் விஆருங்கிறது. இப்போது வந்து ஐஃபோன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 12லையும் இயர்லியராக ரிலீஸ் பண்ண ஐபேட் ப்ரோலையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க தான் எல்ஐடிஆர் சென்சார்ஸை வந்து வச்சுருக்காங்க. எல்ஐடிஆர் சென்சார் என்ன பார்த்தீங்கன்னா லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங். இது வந்து என்ன ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து மெஷர் பண்ணி அந்த டைமென்ஷன்ஸ் வந்து அக்யூரேட்டாக சொல்லும். அண்ட் தென் இது ஏஆருக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை வந்து மேப் பண்ணி அதோட 3D ஆப்ஜெக்டை வந்து விர்ச்சுவலான 3D ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து எல்ஐடிஆர் சென்சரோட வேலை. இது வந்து இப்போ ஒரு டிவி மெஷர் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த எல்ஐடிஆர் சென்சார்ஸ் மூலிமா நீங்கள் அப்படியே வச்சு ரியல் டைமாக அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டெக்னாலஜி வந்து ஆண்ட்ராய்டில் எந்த மொபைலுமே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் ஆப்பிள் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெக்னாலஜி வந்து ஆண்ட்ராய்டுக்கு வந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு தான் இந்த மெஷர் பண்ணுறதுக்குலாம் ஏற்கனவே வந்து கூகுள் மெஷர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கூகுள் மெஷர் வந்து அவ்வளோ அக்யூரேட் கிடையாது. எல்ஐடிஆர் கூட கம்பேர் பண்ணும்போது கூகுள் மெஷர் வந்துட்டு அவ்வளோ அக்யூரேட்டாக ரிசல்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறது இல்லை. பட் எல்ஐடிஆர் வந்து இன்பில்ட்டாக அவங்க சென்சாரை வந்து உள்ளே வச்சிருக்கறனால இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான ரிசல்ட்னு கொடுக்குது. அதே சமயத்தில் ஏஆர் ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ணுறதுக்கும் இந்த எல்ஐடிஆர் சென்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூட வந்து இன்டெகிரேட் ஆகி இந்த எல்ஐடிஆர் ஆப்ஸ் வந்து ஏஆர் ஆப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த எல்ஐடிஆர் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே இந்த எல்ஐடிஆர் சென்சாரை வந்துட்டு அவங்க நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்க்கும் வந்து கொடுத்தாங்கன்னா ஆண்ட்ராய்ட் மொபைலோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து இன்னுமே நல்லா அப்கிரேடடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து நல்லதும் பண்ணுறாங்க கெட்டதும் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் சார்ஜர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, 3.5mm ஜாக் ரிமூவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு சங்கடமாக தான் இருக்குது. பட் அதையெல்லாம் வந்து ஆண்ட்ராய்டும் ஃபாலோ பண்ணுறாங்க. இதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற நல்ல டெக்னாலஜிஸும் ஆண்ட்ராய்டு ஃபாலோ பண்ணால் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு இன்னும் ஒரு நல்லாயிருக்கும், நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் இன்னொரு சமையான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.